அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விகாரி வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை 10/3/2020 பிரதமை திதி இரவு 7:25 வரை. அதன் பிறகு துவிதியை திதி மேல்நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் இரவு 10:12 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அஸ்தம் நட்சத்திரம் அமிர்த யோகம் இரவு 10:12 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8:00 to 9:00 வரை, நண்பகல் 12:00 to 1:00 வரை, இரவு 7:00 to 8:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மீன லக்னம். லக்னத்துக்கு அருகில் மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, கன்னியில் சந்திரன், தனுசில் குரு பகவானுடன் செவ்வாயும் கேத்துவும், மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் சூரியனும் புதனும். இன்று என்ன செய்யலாம்? வழக்குகள் பேசி முடிக்க, கடன் பைசல் செய்ய, கதிரறுக்க, சொத்து விவகாரங்கள் பேசி முடிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பார்ப்போம். அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் அதிகரித்து கொண்டே போகுங்க. சிக்கனமாக இருக்கிறது நல்லதுங்க. உங்களை பற்றிய விமர்சனங்கள், வதந்திகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். உறவினர்கள் நண்பர்களும் புரிந்து கொள்ளாமல் அதிகமான உரிமை எடுத்துப்பாங்க. அதுவும் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை உருவாக்குங்க. வெளிவட்டாரத்தில் இன்றைக்கி நீங்கள் நிதானமாக இருங்க. யாரையும் தாக்கியும் பேச வேண்டாம், தூக்கியும் பேச வேண்டாம். வண்டி வாகனத்தையும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. சிறு சிறு விபத்துகள், வாகன பழுதுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய தினம் பாதிப்புகள் எல்லாமே விலகி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ முருகப்பெருமானை நீங்கள் வணங்கிட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. அடுத்ததாக பரணி பூரம் பூராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியும், பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சாதக ஆக முடியுங்க. புது வேலைக்கு கூட இன்னைக்கு நீங்கள் முயற்சிகள் செய்யலாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு மேலும் வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஸ்ரீ சிவபெருமானை நீங்கள் வணங்கிட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. அடுத்ததாக கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியத்தில் இன்றைக்கு அக்கறை தேவைப்படுதுங்க. அவசர முடிவுகளையும் தவிர்க்க பாருங்க. குறிப்பாக உத்திரம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், முன்கோபத்தால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் செல்ஃபோனில் பேசிக்கிட்டு வண்டி ஓட்ட வேண்டாங்க. அந்த வகையிலேயும் கவனம் இருக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஈகோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் பாதிப்புகள் எல்லாமே விலகி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை நீங்கள் வணங்கிட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. அடுத்ததாக ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியும், பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. வீடுமனை வாங்கிறது விற்கிறது அந்த முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கு பலிதமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளும் இன்றைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ ரங்கநாத சுவாமிகளை நீங்கள் வணங்கிட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க.
அடுத்ததாக மிருகசிரீஷம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கு வெற்றி உண்டுங்க, மகிழ்ச்சியும் உண்டுங்க. தடைப்பட்ட விஷயங்கள் நல்ல விதத்தில் முடியும். சொத்துபத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கு நீங்கள் பேசி முடிவெடுக்கலாம். சகோதரிக்கு திருமண விஷயமாக அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சுமூகமாக முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலைக்கு கூட இன்றைக்கு நீங்கள் விண்ணப்பங்கள் போடலாம். வெளிநாடு போகிறதுக்கான விசாவுக்கான முயற்சிகள் அதெல்லாம் கூட உங்களுக்கு இன்றைக்கு பலிதமாகுங்க. மராமத்து வேலைகள், அதாவது பூர்வீக சொத்தில் மராமத்து வேலைகளும் இன்றைக்கு நீங்கள் மேற்கொள்ளலாங்க. எலக்ட்ரானிக் சாதனங்களும் புதுசாக இன்றைக்கு நீங்கள் வாங்குவீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகளை மனசுக்குள்ளார் நினச்சி வணங்கிட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. அடுத்ததாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. குறிப்பாக சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. வீண் விவாதங்களையும் தவிர்க்க பாருங்க. சதயம் நட்சத்திரக்காரங்க ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து எதுலேயும் போற்றாதீங்க. சந்திராஷ்டமம் இருக்குதுங்க, அதனால் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் உத்தியோகத்தில் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நீங்கள் நாவடக்கத்தோடு இருக்கிறதும் நல்லதுங்க. இன்றைய தினம் பாதிப்புகள் எல்லாமே விலகி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ துர்கை அம்மனை நீங்கள் வணங்கிட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. அடுத்ததாக புனர்பூசம் விஷாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குது. தொட்டதெல்லாமே இன்றைக்கு துலங்குங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்குங்க. ஷேர் மார்க்கெட் கமாடிட்டி மூலமாக பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட இன்றைக்கி நீங்கள் கேட்டு பார்க்கலாம். குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. உயர்கல்வி முயற்சிகள் அதெல்லாமே பலிதமாகுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு இன்றைய தினம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை நீங்கள் நினைச்சு வணங்கிட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. அடுத்ததாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சுப செலவுகளை தரக்கூடியதாக இருக்குதுங்க. நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. காரிய தடைகளும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள்ட்டையும் அளவாக இன்றைக்கி பேசுறது நல்லது. குடும்ப அந்தரங்க விஷயங்களை யார்கிட்டேயும் நீங்கள் பகிர்ந்துக்காதீங்க. இன்றைய தினம் பாதிப்புகள் எல்லாமே விலகி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ சரபேஸ்வரரை நீங்கள் நினச்சி வணங்கிட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. அடுத்ததாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு பணவரவு உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. புது வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி வீடுமனை வாங்கிறதுக்கு இன்றைக்கி முன்பணம் கூட நீங்கள் தந்து அக்ரிமெண்ட் போடுறதா இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் போடலாங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். வியாபார உத்தியோக முயற்சிகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு உங்களுக்கு பலிதமாகுங்க. சகோதரங்களும் ஒற்றுமையாக உங்களுக்கு உதவுவாங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகளும் விஐபியிடமிருந்து கிடைக்குங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ விநாயகப் பெருமானை நீங்கள் வணங்கிட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சி ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சி தொடர்கிறது. அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, நேற்று நடந்ததை இன்று சுமக்காதீர்கள், இன்று நடந்ததை நாளை சுமக்காதீர்கள். இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் எங்கும் எப்பொழுதும் அன்றன்றைய வேலைகளை அன்றன்றைக்கே சிறப்பாக செய்து முடித்து காட்டுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. 6வது வீட்டுக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அந்த சந்திரனுக்கு 4வது வீட்டில் குரு பகவானும் உங்கள் ராசிநாதன்
குருவாயும் உட்கார்ந்திருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் சுலபமாக நிறைவேறும், எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வருங்க. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பாகப்பிரிவினைகள் இன்னைக்கு ஏதாவது பேசுறதா இருந்தால் பேசி முடிவெடுக்கலாங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய கல்யாண விஷயம், குறிப்பாக கூட பிறந்தவங்க சகோதரம் சகோதரிகளுடைய திருமண விஷயமும் இன்னைக்கு நீங்கள் பேசலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. ஆறாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் பண்ணுறதுக்கு சில வழிவகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் விஐபிகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. ராசியிலேயே சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய ஆளுமைத்தன்மையெல்லாம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் அழகு இளமையும் உங்களுக்கு அதிகமாகுங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு கூடுதலாக லாபம் உண்டு. புதுசாக வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. பங்குதாரர்களை மாற்றுறது, புதுசாக சேர்த்துக்கிறது, கடையை என்ன கொஞ்சம் விரிவுபடுத்துறது, அழகுபடுத்துறது, அதெல்லாம் சாதகமாக முடியுங்க. உத்தியோகத்திலேயும் அலைச்சல் குறைந்து அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. உங்களை நம்பியும் சில பொறுப்புகளையும் ஒப்படைப்பாங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரங்களே, தோல்விகளால் அனுபவங்கள் அதிகரிக்கின்றன. அனுபவங்கள் அதிகரிப்பதன் மூலமாக தோல்விகள் குறைகின்றன, சாதனைகள் அதிகரிக்கின்றன. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே தோல்விகளை கண்டு துவள மாட்டீங்க. அடுத்தது ஆக வேண்டியதையும் கவனிப்பீங்க, யோசிப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார பலவிதமான எண்ணங்கள் சிந்தனைகள் அதெல்லாம் ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும். கடந்த காலத்தில் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைச்சாலும் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் மனசுக்குள்ளார இருக்குங்க. உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய தனபூர்வ புண்ணியாதிபதி புதன் வலுவாக உட்கார்ந்திருக்கார். அப்படி இருக்கிறதுனால இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்ததாக வேற ஏதாவது புது வேலை தேடுவோமே, புதிய துறையில் தான் இறங்கி பார்ப்போமே, புதுசாக ஏதாவது வியாபாரம் தொடங்கி பார்ப்போமே, அந்த மாதிரியான யோசனைகள் எல்லாமே உங்களுக்கு வரத் தொடங்குங்க. 23ஆம் தேதி வரைக்குமே உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்திருக்கார். அதற்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக உங்களுக்கு முடியுங்க. சூரியன் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள் அவங்களுடைய நட்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களால சில முக்கியமான வேலைகள்லாம் இன்றைய தினத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் அதெல்லாமே விலகும். இன்றைய தினம் புது வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்கங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு எல்லா வகையிலுமே புதிய சலுகைகள் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் 8வது வீட்டில் 3 கிரகங்கள் இருக்கிறதுனால வேலை சுமையும் இன்னைக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. சக ஊழியர்கள்ட்ட சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும், கவனமாக இருங்க. குடும்பத்திலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்ன சவால்களை சந்திக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, மகிழ்ச்சியை தேடி ஓடினால் நம்மால் அதை ஒருபோதும் அடைய முடியாது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய கடமையை சரிவர செய்து கொண்டு தான் இருந்த இடத்திலேயே மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சுக்கரன் தாங்க இப்போ உங்களுக்கு கை கொடுத்துட்ருக்காரு. 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்குங்க. எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. அதனால் வியாபாரத்தில் அதிரடி முன்னேற்றங்கள் எல்லாம் உண்டுங்க. 4வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. சுப செலவுகள் இன்றைக்கு அதிகமாகுங்க.
வீட்டில் ஏதாவது பழுதாகிறது, வண்டி வாகனம் பழுதாகிறது, எலக்ட்ரிக்கல் சாதனங்கள் ஏதாவது மாற்றுறது, அந்த மாதிரியான செலவுகள் கொஞ்சம் ஒரு பக்கம் இருக்குங்க. நெருங்கிய நண்பர்கள் அதிகமாக உரிமை எடுத்துப்பாங்க, அது கொஞ்சம் தர்ம சங்கடமாக உங்களுக்கு இருக்குங்க. வியாபாரம் ஓரளவு பரவாயில்ல, லாபம் உண்டு, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக உங்களுக்கு சவால்கள் இன்றைக்கி இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் சந்திரன் பத்தாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் இன்றைக்கி அலுவலகத்தில் நல்ல பேர் வாங்குவீங்க, அதிகாரிகளும் உங்களை மதிப்பாங்க, பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கு பேசலாங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரங்களே, காரணம் இல்லாமல் எதுவும் நிகழ்வதில்லை. இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் ஒரு காரணத்தோடு தான் வருகிறது. இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கேங்கிற வாழ்க்கை சூட்சுமத்தை உணர்ந்தவங்களாக இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் மூன்றாவது வீட்டுக்குள்ளார வந்து நுழைஞ்சிருக்காருங்க. அதனால் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும், தைரியமாகவும் சில வேலைகள் இன்றைக்கி நீங்கள் தொடங்குவீங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, அரசியல் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் முயற்சிகள் செய்யலாம், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் வலுவடைந்து உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு இன்றைக்கு திருப்திகரமாக இருக்கும். தாய் வழி உறவினருடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாமே விலகுங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு சம்பந்தமாக ஏதாவது பேசி முடிவெடுக்கிறது, அதெல்லாம் இன்றைக்கு சாதகமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு அற்புதமான இடத்துல கேது உட்கார்ந்திருக்கார். அதனால் ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகரிக்கும், வாழ்க்கை சூட்சுமத்தை உணரக்கூடிய ஆற்றலும் கிடைக்குங்க. உங்களோட ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. கண்டகச்சனி தொடங்கி இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தொடர்ந்து நீங்கள் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்குங்க. அவசர முடிவுகள் எதுவும் எடுத்துராதீங்க. உங்களுக்கு ஆதரவாக பலம் தரக்கூடிய வகையில் செவ்வாயும் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்னைக்கு கூடுதலாக ஆதாயம் உண்டு. கடையை என்ன கொஞ்சம் பெருசுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குரு பகவான் ஆறாவது வீட்டில் இருக்கிறதுனால பழைய கடனை நினச்சி மனசுக்குள்ளார ஒரு பயம் வரும், பயந்துடாதீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்கிறதுனால கடனை அடைச்சிடலாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நிம்மதி உண்டு. அதிகாரிகளும் உங்களை நம்பி சில முக்கியமான பொறுப்புகளை கொடுப்பாங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கனியை சுவைக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, துன்பங்களை வளர்ப்பதும் தனிமைதான், தனிப்பதும் தனிமைதான். அதனால தாங்க நீங்கள் பல நேரங்களில் தனிமையில் அமர்ந்து இனிமை காண்பீங்க. தனிமையாக இருந்து சிந்தித்து சில முக்கியமான விஷயங்களுக்கு முடிவுகளும் எடுப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், உடல்நலக்குறைவு, பணப்பற்றாக்குறை, இதிலிருந்தெல்லாம் இன்றைக்கு நீங்கள் விடுபட்டு உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. சொன்ன சொல்ல இன்னைக்கு நிறைவேற்றி காட்டுவீங்க. அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. பணவரவும் இன்றைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக சனி பகவான் உட்கார்ந்திருக்கார். ஆறாவது வீட்டில் வந்து உட்கார்ந்திருக்கார். ஏற்கனவே நடந்த தவறுகள் இனிமேலும் நிகழ்ந்துவிடக்கூடாது. நிறைய நம்ம ஏமாந்துட்டோம், இனிமே நாம் ஏமாறக்கூடாது. நம்முடைய பலம் எது, பலவீனம் எது அப்படிங்கிறதெல்லாம்
ஒவ்வொன்றா நீங்கள் கண்டுபிடிச்சு உங்களை நீங்களே இனிமேல் மாற்றிப்பீங்க. அதற்கான பலத்தை சனி பகவான் உங்களுக்கு தருவாருங்க. அதனால் இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் யோகாதிபதிகள் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பல வருஷமாக நடந்த கோர்ட்டு கேஸில் நல்ல தீர்ப்பெல்லாமே கிடைக்குங்க. வியாபாரத்திலேயும் இரட்டிப்பு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த அதிகாரி வேற இடத்துக்கு மாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கும் நல்ல நிறுவனத்தில் புது வேலை அமையறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கு நீங்கள் பேசலாங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆகமத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரங்களே, ஒருவர் தன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ அப்படி மற்றவர்களிடம் நாம் நடந்து கொள்வதுதான் வாழ்க்கையின் ஒழுக்கமாகும். அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே பிறர் மனம் புண்படாதபடி நடந்து கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்குங்க. செலவுகளும் அதிகமாகி கொண்டே போகுங்க. மற்றவங்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க. முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்களே நேரடியாக சென்று பார்ப்பது நல்லது, அல்லது உங்களுடைய நேரடி கண்காணிப்பில் எதையும் செய்வது நல்லதுங்க. குறிப்பாக உத்திரம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல்கள், ஏமாற்றங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால நிதானத்தை கொஞ்சம் கடைபிடிங்க. முன்கோபம் எல்லாம் இன்றைக்கு வேண்டாங்க. வியாபாரம் இப்படியும் அப்படியும் தாங்க இருக்கும். அவசரப்படாதீங்க. வாடிக்கையாளர்கள்ட்ட உங்களுடைய கோபத்தை காட்டாதீங்க. வேலையாட்களின் ஒத்துழைப்பு சுமாராக தாங்க இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் எவ்வளோதான் நாம் உழைச்சாலும் நமக்கு ஒரு பாராட்டு கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்கும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் சுமாராக தாங்க இருக்கும். குடும்பத்திலேயும் சின்ன சின்ன ஈகோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. முடிந்த வரைக்கும் வெளி உணவுகளையும் தவிர்க்க பாருங்க. இன்றைய தினம் சந்திரன் உங்களுடைய ராசிக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, நாம் நமது தோல்வியிடமிருந்து பாடம் கற்றுக்கொண்டால் மற்றவர்கள் நம்முடைய வெற்றியிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறார்கள். அதனால தாங்க நீங்கள் ஒருபோதும் தோல்வி கண்டு துவள மாட்டீங்க, வெற்றி கண்டு வீராப்பு அடைய மாட்டீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 12வது வீட்டுக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. செலவுகள் கட்டுக்கடங்காமல் போயிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் இன்றைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. உங்களை பற்றிய விமர்சனங்கள், வதந்திகள் இதையெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்கன்னா நல்லாயிருக்குங்க. தைரிய ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் முக்கியமான சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க. எந்த ஒரு வேலையை தொட்டாலும் கொஞ்சம் இழுபறியாக இருக்குதே, கொஞ்சம் தள்ளி போகுதே அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு ஒரு சில நேரத்தில் மனசுக்குள்ளார தோணும். அது மாதிரி தான் கொஞ்சம் இழுபறியாகவும் இருக்கும். கொஞ்சம் தாமதமாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. சூரியன் சுமாராக தாங்க உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி குலதெய்வ கோவிலை புதுப்பிப்பதற்கு சின்ன சின்ன உதவிகள், உங்களாலான உதவிகளும் செய்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. 4 இடத்துல உட்கார்ந்துருக்கிற சனி பகவான் 10 இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால செய்கிற தொழிலில், வியாபாரத்தில் ஒரு
விதமான போட்டிகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. புதுசாக இன்னொருத்தவங்க எழுத்தாப்பில் கடையை திறந்துட்டார், லாபம் கம்மியாக தான் வருது, நிறைய வாடிக்கையாளர்கள் அங்கே போகிறாங்க, அந்த மாதிரியான தர்ம சங்கடமான சூழல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வேறு ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கலாமா அல்லது கடையை ஏதாவது மாற்றலாமா அப்படின்னு யோசிக்கிறதும் நல்லதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி வேலை சுமை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். சக ஊழியர்கள்ட்டையும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க, கோபப்பட வேண்டாங்க, குடும்பத்திலேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீங்கள் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத சின்ன சின்ன செலவுகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, மனிதன் தீய எண்ணங்களுடன் பேசினாலும் செயல்பட்டாலும் வண்டி சக்கரமானது மாட்டை தொடர்ந்து செல்வது போல அந்த எண்ணங்களும் செயல்களும் அவனை துரத்தி தொடர்ந்து அழிக்கும். இந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்ட நீங்கள் எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் நல்லதையே செய்து நல்லதையே பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 11 இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்திருக்கார். அதிலும் உங்களுடைய யோகாதிபதி சூரியனுடைய சாரத்தில் இன்றைய தினம் உட்கார்ந்திருக்கார். அப்படி இருக்கிறதுனால சவால்களில் இன்றைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்ப்புகள் எல்லாமே இன்றைக்கு விலகுங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை கையில் எடுத்து இன்றைக்கி நீங்கள் எல்லா வகையிலும் வெற்றிகரமாக முடிப்பீங்க. பணவரவு திருப்திகரமாக உண்டுங்க. ஷேர் மார்க்கெட் கமாடிட்டி மூலமாகவும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பழைய நண்பர்கள் உறவினர்களெல்லாம் தேடி வருவாங்க. வீடு ரொம்ப கலகலப்பாக மாறுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட லாபமும் உங்களுக்கு கிடைக்குங்க. 6வது வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அடிமனசுக்குள்ளார ஏதாவது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். பழைய பிரச்சனைகள் ஏதாவது மறுபடியும் வந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாகவே நீங்கள் இருக்கலாங்க. உத்தியோகத்தில் சந்தோஷம் உண்டுங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கெல்லாம் மாறும். பிள்ளைகளும் நல்ல விதத்தில் தேர்வு எழுதுவாங்க, அதிக மார்க்கும் வாங்குவாங்கங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கி வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரங்களே, அலைகடலை கூட தாண்டி விடலாம், பாம்பை கூட மகுடி வைத்து ஊதி அடக்கி விடலாம், ஆனால் கெட்ட புத்தி உள்ளவர்களை ஒருபோதும் திருத்த முடியாது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அப்படிப்பட்டவர்களிடமிருந்து அப்படியே ஒதுங்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் தரக்கூடிய வகையில் சூரியன் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. அந்த சூரியனுக்கு 8வது வீட்டில் உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டுக்குரிய கிரகமாகிய சந்திரன் உட்கார்ந்திருக்கார். அப்படி இருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. அதே போல் பணவரவும் உண்டு. இன்றைய தினம் ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏற்கனவே கொடுத்து ஏமாந்து போன பணத்தை கூட கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. ராசிக்கு 8வது வீட்டுக்குரிய கிரகம் சந்திரன் 10வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். விரும்பத்தகாத இடமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. மூத்த அதிகாரிகளை குறை சொல்லி மற்ற ஊழியர்கள்ட்ட பேசாதீங்க. அந்த செய்தி அவங்களுக்கு நேராக போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் வியாபாரம் பரவாயில்ல. புதுசாக வேறு ஏதாவது ஏஜென்சி எடுக்கலாமா, புது பங்குதாரர்களை சேர்க்கலாமா,
வச்சுக்கிட்டோம்னா, அனுபவமிக்க வேலையாட்களை வேலைக்கு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வந்து வேலை சுமை குறையுமே, இப்படியெல்லாம் யோசித்து நல்லவங்களை வேலைக்கு தேர்ந்தெடுத்து உட்கார வைப்பீங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் இன்றைக்கு நீங்கள் வாங்குவீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புதிய திட்டங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, புத்திசாலித்தனத்தை விட ஆத்மபலம் மிகவும் முக்கியம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு எப்பொழுதும் யோகா தியானம் மூலமாக ஆத்மபலத்தை அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. கடந்த 3 நாட்களாகவே உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்ததுங்க, வீண் செலவுகளும் இருந்தது, குடும்பத்திலேயும் ஈகோவால் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்ததுங்க. ஆனால் இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. குடும்பத்திலேயும் பணவரவு உண்டுங்க. பிள்ளைகள் கேட்டதையெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. உறவினர்கள் நண்பர்களோடு இருந்து வந்த கருத்து மோதல்களும் இன்றைக்கு சரியாகுங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிகாரிகளை போய் சந்திக்கிறதா இருந்தாலும் சந்திக்கலாங்க. பேங்க் லோனுக்கு கூட நீங்கள் முயற்சிகள் செய்யலாங்க. ஆனால் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறாருங்க. குறிப்பாக உத்திராடம் நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணம் செய்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால மகர ராசியிலேயே உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆரோக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் அதிக அக்கறை காட்டினா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் அடிக்கடி உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த அதிகாரியின் மனசு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் கூட வேலை பார்க்குற சக ஊழியர்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ எல்லாமே இன்றைக்கு சரியாகுங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் ஆதரவாக இன்றைக்கி பேசுவாங்க. புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரங்களே, ஒருவருக்கு அவரேதான் தலைவராக இருக்க முடியும், வேறொருவர் தலைவராக இருக்க முடியாது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு ஒருபோதும் அடிபணியாமல் உண்மையாக நடந்து கொள்ளக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. அவசர முடிவுகளையும் தவிர்க்க பாருங்க. வீண் விவாதங்கள் எல்லாமே வேண்டாங்க. குறிப்பாக சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரங்க வண்டி வாகனத்தை பார்த்து இயக்கிறது நல்லதுங்க. ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போடாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமெல்லாம் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ரோடு கிராஸ் பண்ணும்போதும் எச்சரிக்கையாக இருங்க. செல்ஃபோனில் பேசிக்கிட்டு வண்டி ஓட்ட வேண்டாம். அந்த வகையிலையும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி சுமாராக தான் இருக்கும். அவசரப்படாதீங்க. முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாங்க. அதே போல் உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன விவாதங்கள், அதிகாரிகள் கூட வேலை பார்க்குறவங்க அவங்களோடெல்லாம் வரும். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. சகோதரங்களால் செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்கும். பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக தான் நடந்துப்பாங்க. அவங்கள அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரங்களே, தன்னைத்தானே அடக்கி கட்டுப்படுத்த தெரிந்த மனிதனே பெரிதற்கு அறிய தலைமை பதவியை பெற முடியும். அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே உங்களை நீங்களே அடக்கி ஆண்டு கொண்டிருப்பீங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக இன்றைக்கி இருந்து பல வேலைகளை முடிப்பீங்க. ஆனாலும் கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 4 இடத்துல
ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலை சுமை இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கமே, எப்போ தான் ஓய்வெடுக்கிறதுன்னு தெரியலையேங்கிற ஆதங்கம் அடிமனசுக்குள்ளார ஒரு பக்கம் இருக்குங்க. 12வது வீட்டில் சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தூக்கமும் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இரவு நேரம் அதிகமாக கண் விழிக்க வேண்டாங்க, சீக்கிரமாக உறக்கத்திற்கு போகிறது நல்லதுங்க. மற்றபடி சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப பலமாக வந்து உட்கார்ந்துருக்கார். திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க மூலமாக கூட சில உதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்க திடீர்னு விடுப்பில் போனதுனால பல வேலைகளை இன்றைக்கி நீங்கள் இழுத்து போட்டு பார்க்க வேண்டி இருக்குங்க. ஆனால் செவ்வாய் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் சூடுபிடிக்கும், பற்றுவரவு நல்லாயிருக்கும், தந்தை வழியில் சில உதவிகள்லாம் கிடைக்கும். அப்பா நடத்தின்னு இருந்த பிஸ்னஸ்ஸு இப்போ உங்களை கூப்பிட்டு ஒப்படைச்சிருக்காங்க. அது மாதிரியான வாய்ப்புகளும் தேடி வருங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்ன சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. நெஞ்சிற்கினிய நேர்களே, பலன் தரும் பரிகாரங்களை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சி தொடர்கிறது. ஜோதிட சாஸ்திரம் நமக்கு ஒரு வழிகாட்டும் கலையாக இருக்குதுங்க. ஒருத்தவங்க ஜாதகத்தில் லக்னாதிபதி பலவீனமாக இருந்தால் கண் திருஷ்டி ஓமல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதே மாதிரி லக்னத்துக்கு 6வது வீட்டுக்குரிய கிரகம் வலுவாக இருக்கக்கூடாதுங்க. அப்படி வலுவாக இருந்தாலும் நாம் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சி கடனை உடனே வாங்கி ஏதாவது ஒரு வீடு கட்டினாலும் உடனே பெருசாக வீடு கட்டிட்டாங்க, பெரிய வண்டி வாகனம் வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் கண் திருஷ்டி துரத்தி கொண்டே தாங்க இருக்கும். நமக்கு நெருக்கமானவர்களே கூட சில நேரங்களில் பார்த்து இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டாங்களே அப்படின்லாம் உள்ளுக்குள்ளார் நினைப்பாங்க. இந்த மாதிரி பல வகைகளில் கண் திருஷ்டியால் பாதிக்கப்படுறவங்க இருக்காங்கங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கள்கிட்ட பொதுவாகவே கண் திருஷ்டியோடு பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அதனால் அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்களுடைய கண் திருஷ்டியும் நம்மை வந்து தாக்காமல் பார்த்துக்கணுங்க. நாமும் மற்றவங்கள பார்த்து பொறாமைப்படாமல் இருக்கிறது எப்பொழுதுமே நல்லதுங்க. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் நம்முடைய ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல வந்து சில முக்கியமான கிரகங்கள், சுப கிரகங்கள் இருக்கக்கூடாது. குரு பகவான், சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன் இதெல்லாம் வந்து 6ஆம் இடத்துல இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்துல தீய கோள்கள் அதாவது பாப கிரகங்கள் உட்கார்ந்துருந்தா ஓரளவு திருஷ்டியை சமாளித்து நம்மால் ஜெயிச்சு காட்ட முடியுங்க. என்ன தான் இருந்தாலும் மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி நம்ம உழைச்சி முன்னேறுற வரைக்கும் எப்போ பார்த்தாலும் கண் திருஷ்டி இருக்க தான் செய்யும். அப்போ அதுக்கெல்லாம் நம்ம என்ன தான் செய்கிறது, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சில எளிமையான பரிகாரங்களை கையாளலாங்க. இப்போ பூஜர் அறையில் வந்து நாம் அந்த பஞ்சபாத்திரம் உத்தரணி அந்த சின்ன பாத்திரம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு கடல் நீர் இருக்குல்ல, அந்த கடல் நீரை கொண்டு வந்து பூஜை அறையிலேயோ அல்லது ஹால்லேயோ நீங்கள் வந்து வச்சுருந்து ஒரு வாரம் அந்த மாதிரி அந்த கடல் தண்ணீரை அப்படியே வீட்டில் வச்சுருக்கணும். அதற்கு பிறகு அந்த தண்ணீரை வந்து நம்ம காலடியில் காலில் மிதிபடாமல் செடியிலேயோ அல்லது வந்து மரத்துலேயோ காலில் மிதிபடாத இடத்துல அந்த தண்ணீரை கொட்டினும். அந்த மாதிரி செய்வதன் மூலமாக அன்றன்றைக்கு உருவாகக்கூடிய அந்த கண் திருஷ்டி ஓமல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் உடனடியாக விலக ஆரம்பித்து விடும். அதே மாதிரி வீட்டில் வந்து நாம் தினந்தோறும் தரையை துடைக்கிறோம். அப்போல்லாம் வந்து பசுஞ்சாணத்தை வச்சு வீட்டை வந்து மெழுகுனாங்க. அந்த பசுஞ்சாணம் வந்து கிருமி நாசினியாக இருந்தது. முக்கியமான வைரஸ் பாக்டீரியாக்கள் அதனால் ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் அதெல்லாம் இல்லாமல் இருந்தது. சுவர்களிலும் சுண்ணாம்பு அடித்தாங்க. அதனால் நம்ம வந்து இரவில் நம்முடைய சுவாசம் படுத்து தூங்குகிறோம் இல்லைங்களா, அப்போ அறைகளில் வந்து இருக்கக்கூடிய சுவர்களிலிருந்து நல்ல ஒரு வாசனையெல்லாம் வர ஆரம்பிச்சுது. ஆனால் இப்போ வந்து அது காலம் எல்லாமே மாறிடுச்சு. இப்போவும் நாம் வந்து தினந்தோறும் தரையை துடைக்கிறோம், ஆனால் எதையோ கலந்து நாம் துடைச்சு
வச்சுருக்கோம். இந்த கண் திருஷ்டி போகிறதுக்கு நாம் என்ன பண்ணணும், சிறிதளவு கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கல்லுப்பு நாம் துடைக்கக்கூடிய அந்த தண்ணீரில் வந்து கொஞ்சம் கல்லுப்பு போடணும். அப்புறம் கடல் தண்ணீரையும் கொஞ்சம் கலந்துக்கணும். அதுக்கடுத்தது வந்து எலுமிச்சம்பழச்சாறு, ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி அந்த சாறையும் அந்த தண்ணியில் கலந்துக்கணும். இந்த மூன்று பொருளும் கலந்த தண்ணீரால் தினந்தோறும் நாம் வந்து வீட்டை துடைத்தெடுக்கும் பொழுது அன்றன்றைக்கு உருவாகக்கூடிய அந்த கண் திருஷ்டி ஓமல், வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த கண் திருஷ்டி ஓமல் எல்லாமே விலக ஆரம்பிச்சிருங்க. அப்படி இருக்கிறதுனால நாம் தினந்தோறும் போட்டி பொறாமை கண் திருஷ்டி ஓமல் கெட்ட அந்த வினைகள், அதாவது கெட்ட சக்தின்னு நாம் சொல்கிறத விட கெட்டதாக இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே விலகும். வெளியிலேருந்து வரக்கூடிய சில எதிர்மறை சக்திகளும் நம்மை தாக்காமல் விலக ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கிறதுனால தினந்தோறும் இந்த மாதிரி கல்லுப்பு, கடல் தண்ணீர், எலுமிச்சப்பழ சாறு கலந்து நாம் தரையை துடைப்பதன் மூலமாக வீட்டில் வந்து நிம்மதி ஏற்படும். நேர்மறை சக்திகள் வீட்டுக்குள்ளார வரும். வெளியிலேருந்து வரக்கூடிய எதிர்மறை சக்திகளெல்லாம் விலக ஆரம்பித்துவிடும். அதனால் சின்ன சின்ன இந்த பரிகாரங்களை செய்து அனைத்து வளங்களையும் நாம் பெறுவோம். நெஞ்சிற்கினிய நேயர்களே, செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு நெஞ்சுறுதியையும் வைராக்கியத்தையும் தரக்கூடிய அற்புதமான திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன். வணக்கம்.